நிதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக ஆடியோ ஒன்றை சவுக்கு சங்கர் வெளியிட்ட நிலையில் தற்போது சவுக்கு சங்கருக்கு எதிரான ஆடியோவை மதன் ரவிச்சந்திரன் வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியுள்ளார். சொல்லுப்பா, எங்க பாருங்க வெளில இருக்கணும். என்னன்னு ரொம்ப மரியாதையா பேசுற நீ. கே டி ராகவனின் ஆபாச வீடியோவை வெளியிட்ட மதன் ரவிச்சந்திரன் அதன் பின்னர் தலைமறைவானார். 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஸ்டிங் ஆபரேஷன் என்ற பெயரில் களமிறங்கியுள்ள அவர் பிரபல டிஜிட்டல் ஊடகவியலாளர்கள் குறித்த பரபரப்பு வீடியோக்களை வெளியிட்டுள்ளார். இதன் மூலம் தமிழக அரசியல் களத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்து ட்ரெண்ட் ஆகியுள்ள மதன் அடுத்தடுத்த வீடியோக்களை வெளியிட்டு பரபரப்பை கிளப்பி வருகிறார். அதன்படி அவர் புதிதாக வெளியிட்டுள்ள வீடியோவில் தன்னை போலீசார் கைது செய்வதை தடுப்பதற்கு சவுக்கு சங்கர் 3 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்ததாக கூறி ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். மாமியாரோட எங்க பாருங்க? இங்கதான் நான் பெரம்பூர். நான் சொல்ல சரி, அங்க வந்து மாமியாரோட போலீஸ் வருது. சரிங்க. இந்த சம்பவம் கடந்த 2021 நடந்ததாக கூறும் மதன், சவுக்கு சங்கர் காவல்துறை தன்னை கைது செய்ய இருப்பதாக பொய் கூறி பணம் கேட்டு பிளாக்மெயில் செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் இதே பாணியில் பாஜகவை சேர்ந்த பலரை மிரட்டி 50 லட்சம் ரூபாய் வரை சவுக்கு சங்கர் பறித்திருப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அது மட்டுமின்றி ஆதன் யூடியூப் சேனலுடன் சேர்ந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர் விஷாலை டார்கெட் செய்து சவுக்கு சங்கர் பணம் பறிக்க முயன்றதையும் குறித்து பேசியிருக்கிறார். இன்னும் தன்னிடம் நிறைய ஆடியோ ஆதாரங்கள் இருப்பதாக கூறும் மதன், விரைவில் சவுக்கு சங்கரின் எதிர்வினையை பார்த்துவிட்டு அவற்றை வெளியிடுவேன் என மறைமுகமாக மிரட்டல் விடுத்திருக்கிறார். அண்மையில் அண்ணாமலை திமுகவினருக்கு எதிராக டிஎம்கே ஃபைல்ஸ் வீடியோவை வெளியிடும் போது அதே தினம் அண்ணாமலைக்கு எதிராக மதன் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். தற்போது திமுக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனிற்கு எதிராக சவுக்கு சங்கர் ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கும் சூழலில் சவுக்கு சங்கருக்கு எதிராக மதன் வீடியோ வெளியிட்டுள்ளார். இதனால் அவருக்கு பின்னால் திமுக மறைந்திருந்து செயல்படுகிறதோ என நெட்டிசன்கள் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.